வேலூரில் பிடிப்பட்ட பணம் துரைமுருகனுக்கு சொந்தமானது என்று உறுதியானால் அத்தொகுதி திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இவ்வாறு தெரிவித்தார். திமுகவும் சரி, அதே போன்று வேட்பாளரும் சரி, இந்த செயலில் ஈடுபட்டதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து கட்சி மீது நடவடிக்கையும் அதே போன்று வேட்பாளர் மீது என்ன நடவடிக்கை அது குறித்து தேர்தல் ஆணையம் வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஸோ அந்த குற்றச்சாட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம வழியும் வந்து சொல்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி வழியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ அதை வச்சு எக்ஸாமின் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இது அவங்களுடைய அந்த இது வந்து உண்மை தன்மை வந்து வெளியிடும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.